வருடம் 365 நாளும் மழை பெய்யற ஒரு அதிசய ஊரா அப்படிதாங்க. எங்களுக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ரீசெண்டா நாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலைக்கு போயிருந்தோம். அப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்ன தொடர்பு கொண்டு, கல்வராயன்மலையில குன்னூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. குன்னூர் அப்படின்னு நினைச்சோன்னே நீங்க ஊட்டியில இருக்க குன்னூர் நினைக்காதீங்க, இங்க கல்வராயன்மலையிலும் ஒரு குன்னூர் அப்படின்னு சின்னதா ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வருடம் முழுவதும் பாத்தீங்கன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க நேரம் குன்னூருக்கு போனோம். கல்வராயன் மலை தொடர் பாத்தீங்கன்னா சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மாவட்டங்கள்ல பரவி கிடக்குதுங்க. இந்த கல்வராயன் மலை தொடர்ல சின்ன கல்வராயன் மலை, பெரிய கல்வராயன் மலை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பகுதிகள் இருக்கு. இதுல பெரிய கல்வராயன் மலை அப்படின்றது கொஞ்சம் உயரம் அதிகமான இடம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட அந்த பெரிய கல்வராயன் மலையில ஒரு உயர்ந்த சிகரம் தாங்க இந்த குன்னூர் அப்படின்ற கிராமம். எப்படியோ ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு அந்த குன்னூர் அப்படின்ற ஊருக்கு போயிட்டாங்க. இங்க இருக்கவங்க கிட்ட நாங்க நிறைய பேர்கிட்ட விசாரிச்சோம். எங்க கிட்ட அவங்க நிறைய கலவையான பதில் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, இந்த ஊர் பாத்தீங்கன்னா கல்வராயன் மலையில மிக உயரமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3500 அடி உயரம் கொண்டதா வந்து இந்த இடம் இருக்குங்க. இந்த ஊரை சுத்தி இருக்க மலைகள்ல பாத்தீங்கன்னா வந்து எப்படியாச்சும் தினமும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து மழை வந்து மண்ணை தொடுறதுங்க. அது தூரலா இருக்கலாம், சாரலா இருக்கலாம், கனமழையா இருக்கலாம், மிதமான மழையா இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு வகையில வந்து மழை துளி மண்ணை தொடுறதுங்க. அதனாலேயே இந்த ஊர் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஒரு இதமான சீதோஷ நிலையை கொண்டிருக்குங்க. அந்த காரணத்தால தான் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து காஃபி பயிரிடுறாங்க, மிக முக்கியமா மிளகு பயிரிடுறாங்க. நாங்க கழுகு பார்வையில பார்க்கும் போது கூடங்க இந்த ஊரை சுத்தி நிறைய இடங்கள்ல மழை மேகங்கள் இருக்கதான் பாத்துருந்தோம். அந்த மழை மேகங்கள் இந்த மலை மேல மோதி மழையா பொழியுதுங்க. இந்த ஊர் உண்மையிலேயே இயற்கை